சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம் இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா ஆகஸ்ட் பதினொன்று வெள்ளி இரவு ஏழு மணிக்கு த மியூசிக் அகாடமி மினி ஹால் டிடி கே ரோட் சென்னை அனைவரும் வருக அனுமதி இலவசம் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மிக மோசமான விசாரணை நடைபெற்றுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடியை விடுவித்த வேலூர் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வருகிறார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது தொடர்பாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறுகையில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் மிக மோசமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதால் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் மேலும் வழக்கு தொடர்பாக செப்டம்பர் ஏழாம் தேதிக்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமைச்சர் பொன்முடி பதிலளிக்க வேண்டும் என நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார்